हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கு மேல டைம் எடுத்துக்கவே எடுத்துக்காது கண்டிப்பா நீங்க டைம் பார்த்துட்டே கூட செய்யலாம் 5 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா டைம் ஆகாது அவ்வளவு சீக்கிரமாவும் நல்ல ஹெல்தியாவும் செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி இது வீட்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி நீங்க செஞ்சு கொடுக்கணும் தினமும் ஒரு லட்டு நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் நல்ல ஹெல்தியா இருக்கும் சாப்பிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாம நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க 5 நிமிஷத்திலேயே நம்ம நல்ல ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கேன் அதே கப்ல அரை கப் அளவுக்கு பாதாம் முந்திரி வந்து நான் எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அதாவது बादाम पिस्ता मुंदिरी वालनट इतकूड वह पाती उलर द्राक्षकूट वा सेतुकलाम पिछड़ी सेतको अब उंगोड़ विरपम ना वो इंदिरी बदाम मटम सेकरीच विधेना अद ये नम्बर तनिया वचिकल इतना पाती मिक्सि जार ए मिक्सि जार बदाम मुंद्रिय सेत कुछ कुरे अरेक रोम पउडर अरेकूड़ा அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரி வந்து ஒரு பவுல்ல சேர்த்துடறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் வந்து நல்லா இன்னும் கடிபடணும் சாப்பிடும் பொழுது அப்படி நினைச்சீங்கனா நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நல்ல பொடியா நீங்க கட் பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பதிலா நான் வந்து இப்போ பாருங்க கொஞ்சம் பவுடராவும் இருக்கு கொஞ்சம் கொரகொரப்பாவும் இருக்கு ஒண்ணும் பாதியா அரைச்சு வச்சிருக்கேன் நான் வந்து பேரிச்சம்பழத்துல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நான் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பேரிச்சம்பழத்தையும் மிக்ஸில நம்ம கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்கிற இந்த நட்ஸோடவே இப்ப அரைச்சு எடுத்துக்கிற இந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துடறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிட்டீங்கனா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே வந்து பாத்தீங்கனா நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து சேர்த்துக்க போறேன் அதாவது தேங்காவை மேல இருக்கிற அந்த பிரவுன் கலர் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் வெள்ளையா தேங்காவை எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸில போட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் வெறும் கடாயில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரையா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா வர மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டீங்கனா போதும் அதான் டெசிகேட்டட் கோகனட் இது நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கடையில கூட விக்கறாங்க டெசிகேட்டட் கோகனட் பவுடர்னு கேட்டா கொடுப்பாங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிட்டு நீங்க ஃபிரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கனா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டெசிகேட்டட் கோகனட் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் நல்லா ஸ்பூன் ஃபுல்லா 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம mix பண்ணிக்கணும் பாருங்க फ्रेंड्स பேரிச்சம்பழம் nuts அதுக்கு அப்புறம் டெசிகேட்டட் கோகனட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து mix பண்ணிக்கிட்டேன் இப்போ கையில கொஞ்சமா நெய் வந்து தடவிக்கோங்க உங்களுக்கு நெய் फ्लेवर பிடிக்கும்னா நீங்க இதுலயே கூட நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சும்மா கையில மட்டும் லைட்டா நெய் फ्लेवर வேணும் அப்படின்றதனால கொஞ்சமா இப்படி கையில தடவிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருண்டை பிடிச்சுக்கோங்க நெய்யை கையில தடவிட்டு உருண்டை பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அந்த நெய் மணத்தோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் சாப்பிட லட்டு ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளா கூட நம்ம செய்யவேனா சின்ன சின்ன உருண்டையா பண்ணிக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்டு நம்ம கொடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நான் ஒரு பிளேட்ல வச்சிக்கிறேன் இப்போ நான் பண்ற லட்டு வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை விட நட்ஸ் தான் அதிகமா இருக்குமே பாருங்க பாக்கும்போது நல்லாவே தெரியும் நல்லா அந்த நட்ஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் நட்ஸ் அதிகமா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது பாருங்க फ्रेंड्स நான் எடுத்த ஒரு கப் பேரிச்சம்பழம் அரை கப் நட்ஸ் வச்சு நான் ஒரு 8 லட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பேரிச்சம்பழ லட்டு ரொம்ப அதிகமாலாம் வராது கொஞ்சமா தான் வரும் நமக்கு அதனால ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுற அளவுக்குலாம் இருக்காது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாம 2-3 நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் கெட்டு போகாது இது வந்து பேரிச்சம்பழ நட்ஸ் தான் வந்து செஞ்சிருக்கோம் நம்ம சேர்த்து அதனால நீங்க வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்படியே நீங்கள் வந்து லட்டு சாப்பிடலாம் பாருங்கள் இதுவே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அந்த நட்ஸோடு கடித்து சாப்பிடும் பொழுது
இப்போ கடைசியா இது கூட வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் போட்டு நல்லா புரட்டி எடுத்து வைக்க போறேன் இது வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கணும் நம்ம ஸ்நாக் வந்து அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ வீட்டுக்கு கிட்ஸ்லாம் யாராவது வராங்க அப்படினா அவங்களுக்கு நல்ல ஹெல்தியா ஒரு ஸ்நாக் கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பேரிச்சம்பழம் நட்ஸ் வச்சு நீங்க ஸ்நாக் பண்ணுங்க நல்ல குட்டி குட்டியா அழகா பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகனட்ல போட்டு இப்படி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க பிளேட்ல சர்வ் பண்ணீங்கன்னா அவ்ளோ விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க நல்ல புதுசா ஒரு ஸ்நாக்கா இருக்கே அப்படினு சொல்லிட்டு லைக் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டெசிகேட்டட் கோகனட்லாம் போட வேணாம் இப்படி இருந்தாலே போதும் லட்டு அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே விட்டுடலாம் நான் நல்ல டேஸ்டியா இது போல நீங்களும் உங்களுடைய வீட்ல 5 நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பரா ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுவும் பேரிச்சம்பழம் நட்ஸ் மட்டும் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் பேரிச்சம்பழத்திலே ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இனிப்பெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம் அதுவே கரெக்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும் அப்பப்போ நீங்க உங்களுடைய வீட்ல இந்த மாதிரி ஹெல்தியா லட்டு ரெசிபி செஞ்சு கொடுங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும் நல்ல ஹெல்தியா இருக்கலாம் கண்டிப்பா உங்களுடைய வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ